ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் நமக்கு அருள் இருக்கும் ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். உங்கள் பிரச்சனைகள் மனதிலிருந்து எழுகின்றன, ஆகையால் மனதால் எந்த பிரச்சனையும் தீர்க்க இயலாது. ஸ்ரீ அம்மா பகவான், நான் ராமகிருஷ்ணா, கர்நாடகா கொடுகுவிலிருந்து. கடந்த 3 தினங்களாக கொரோனாவால் அவதிப்பட்டேன். அதிக காய்ச்சல், அரிப்பு மற்றும் உடல் வலி இருந்தன. வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். மருந்துகள் உட்கொண்டு ஸ்ரீ அம்மா பகவானிடம் கொரோனாவிலிருந்து காப்பாற்றுமாறு பிரார்த்தனை செய்தேன். நேற்று ஐஸ்வர்யவனத்தில் நடந்த பஞ்சபிராணா ப்ராசஸில் நான் ஷவாசனத்தில் பாய்மேல் படுத்திருந்தேன். சத்தம் கேட்டு கண்விழித்து பார்த்தேன். ஒரு பட்டாம்பூச்சி ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. நான் மறுபடியும் கண்களை மூடினேன். ஒரு அழகான அனுபவத்தில் கொண்டு செல்லப்பட்டேன். அந்த மெய்ஞான அனுபவத்தில் சிலர் என்னை நோக்கி வருவதை கண்டேன். அவர்கள் என் கண்கள் தவிர என் உடல் முழுதும் கட்டு துணியால் கட்டுவதை பார்த்தேன். ஒரு கண்ணாடியால் மூடப்பட்ட ஹெல்மெட்டை என் தலைமையில் பொருத்தினர். பின்னர் என் உடலை ஒரு கொதிக்கும் தண்ணீர் இருக்கும் தொட்டியில் போட்டு எடுத்தனர். மறுபடியும் என் உடலை மற்ற 3 தண்ணீர் இருக்கும் தொட்டியில் போட்டனர். தொட்டியிலிருந்து என் உடலை எடுத்து உடலில் இருந்த துணி கட்டுக்களை அவிழ்த்து சோப்பு மற்றும் பல பொருட்களால் கழுவி சுத்தம் செய்தனர். பிறகு வெள்ளை நிற உடை அணிவித்தனர். ஸ்ரீ அம்மா பகவான் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தினர். ஸ்ரீ அம்மா நறுமணம் நிறைந்த மூலிகையால் என் உடல் முழுதும் தடவினார். ஸ்ரீ பகவான் எனக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட தீர்த்தத்தை அளித்தார். அந்த நீரை அருந்திய பின்னர் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன். ஸ்ரீ அம்மா பகவான் 2 கரங்களையும் என் தலைமையில் வைத்து ஆசிர்வாதம் செய்தனர். ஸ்ரீ அம்மா பகவான் என்னை கட்டி அணைத்துக் கொண்டனர். புன்னகை செய்தவாறே ஸ்ரீ பகவான் எனது வலது கன்னத்திலும் ஸ்ரீ அம்மா என் இடது கன்னத்திலும் முத்தமிட்டனர். என் மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினர். நான் விழித்தெழுந்த போது காய்ச்சல், அரிப்பு இல்லவே இல்லை மற்றும் உடல் வலி 90% குறைந்திருந்தது. இப்போது மிகவும் ஆனந்தமாக உள்ளேன். என் மகன் விக்ரமும் கடந்த 10 நாட்களாக கொரோனாவில் அவதியுற்றிருந்தார். என் அனுபவத்திற்கு பிறகு தானாக குணமடைந்து விட்டார். ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு பணிவான இதயபூர்வமான நன்றிகள்.